அடுத்து கேமரான்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட்ஃபோனில் பின்பக்கம் மூணு கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி 48 மெகாபிக்சல் பிரைமரி F1.88 எப்பச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. இது போக 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகாபிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரின மூணு கேமரா பின்பக்கம் இருக்கு. முன்பக்கம் செல்ஃபி கேமரா, ரெட்மி எப்பவும் யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய அந்த 13 மெகாபிக்சலுக்கான அந்த ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், நீங்களே பாருங்க, பார்த்துட்டு கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணுங்க. ரியர் கேமரால எடுத்த போட்டோஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல நான் எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. கலர்ஸ் எல்லாமே நல்லாவே பாப்பப்படா இருக்கு. ரொம்ப ஓவர் சாச்சுரேட்டடா இல்லாம ஓரளவுக்கு நேச்சுரல் கலர்ஸ் தான் இங்க மெயின்டைன் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் போட்டோஸும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. அண்ட் டீசென்டான ஒரு இமேஜ் அப்படின்றது கண்டிப்பா நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல இந்த ஸ்மார்ட் போன் கொடுக்குது. அதே மாதிரி போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கும் போதுமே பேக்ரவுண்ட் பிளர் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. எஜ் டிடெக்ஷன்ல இருந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்லா அக்யூரேட்டா தான் எடுத்து கொடுக்குது. ஸோ அதெல்லாம் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதே மாதிரி முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு பார்த்தோம்னா செல்ஃபி கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல நல்லா இருக்கு, டீசென்டா இருக்கு. கலர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணி கொடுக்குது. போர்ட்ரேட் எஃபெக்ட்ஸும் ஓரளவுக்கு எஜ் டிடெக்ஷன் தான் ப்ராப்பரா பண்ணி நல்ல ஒரு போர்ட்ரேட் எஃபெக்ட்டும் நமக்கு கொடுக்குது. ஸோ அந்த வகையில் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எடுக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் போன்ல நல்லாவே இருக்கு. கலர்ஸ்ல இருந்து எல்லாமே பாக்குறதுக்கு லுக் வைஸுமே போட்டோஸ் நல்லா இருக்கு, நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல. பட் எங்க பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ லைட்டிங் தான். ஸோ லோ லைட்டிங்ல எடுக்கக்கூடிய போட்டோஸ் அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கக்கூடிய போட்டோஸ் நல்லா இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டா லோ லைட்டிங்ல எடுக்கக்கூடிய போட்டோஸ் ரொம்பவே சுமாரா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. லோ லைட்டிங்ல எடுக்கக்கூடிய போட்டோஸ் இந்த ஸ்மார்ட் போன் ரொம்பவே தடுமாறுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரியர் கேமராவாகட்டும் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவாகட்டும் ரெண்டுமே லோ லைட்டிங்ல எடுக்கும் போது அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. ஸோ அதனால கண்டிப்பாக இவங்களுடைய கேமரா வைஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் அவங்க தேவை. மெயினாக லோ லைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல லைட்டிங் கண்டிஷன் ஓகே, பட் லோ லைட்டிங் போட்டோஸ் அந்த அளவுக்கு அப் டு த மார்க்கா சிறப்பாக இந்த ஸ்மார்ட் போன்ல இல்லை. அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தோம்னா பேக் சைட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. 720 பிக்சலும் 30 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்குடைய அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்றத சாம்பிளாக நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், நீங்களே பாருங்க. இந்த ஃபோனுடைய மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டியான 1080 பிக்சல் 30 FPS தான் நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ 1080 பிக்சல் வீடியோடைய அந்த கிளாரிட்டி குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். கலர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நல்லா செக் பண்ணி பார்த்துங்க. அதே சமயம் எக்ஸ்போஷர் லெவல் எப்படி மெயின்டைன் ஆகுது, டைரெக்டாக நம்ம சன்னை காட்டும் போது இல்லை ஸ்கையை காட்டும் போதெல்லாம் அதனுடைய கலர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நல்லா செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் அதே மாதிரி என்னுடைய வாய்ஸை எப்படி ரெக்கார்ட் பண்ணுது, ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணிக்கங்க. அப்படியே முன்பக்கம் செல்ஃபி கேமராவுடைய வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தோம்னா செல்ஃபி கேமராவிலேயே நம்மளால் மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் தான் நம்மளால் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமராவுடைய அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இந்த மொபைலுடைய செல்ஃபி கேமரா 1080 பிக்சல் 30 FPS கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்குறீங்க. ஸோ நிழலில் இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். டைரெக்டாக இப்போ சன்லைட்டுக்கும் போகிறேன். ஸோ சன்லைட்டில் இருக்கும்போது இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்கை அந்த மரத்துடைய கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள். அண்ட் பிஹைண்ட் த சன் நிற்கும் போது, டைரெக்டாக சன்னுக்கு பின்னாடி நிற்கும் போது எக்ஸ்போஷர் லெவல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளுடைய ஃபேஸை எந்த அளவுக்கு இது கிளியராக காட்டுது அப்படின்றதையும் பாருங்கள். நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு இதோடைய செல்ஃபி கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதோடைய அவுட்புட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையுமே பார்த்துருக்கீங்க. ஸோ பார்த்ததுலேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த கேமரா சாம்பிள்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதனுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருக்கா இல்லையா, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா நான் இப்போ 2 நாளாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த 2 நாள் யூசேஜில் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் நான் அங்கங்கே எடுத்து பார்த்தேன். ஸோ அப்படி எடுத்து பார்த்ததுலேருந்து நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது, கிறிஸ்பாக இருக்குது. பட் ஆனால் லோ லைட்டிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. அந்த அளவுக்கு எனக்கு சிறப்பான ஃபோட்டோஸ் லோ லைட்டிங்கில் இப்போ வரைக்கும் கிடைக்கல. பட் கண்டிப்பாக இந்த 2 நாள் யூஸ் பண்ணதை வச்சு நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. ஏன்னா அடுத்து உடனே கூட அவங்க ஏதாவது அப்டேட் கொடுக்கலாம், அப்டேட் கொடுத்து எல்லாத்தையும் அவங்க ஃபிக்ஸ் கூட பண்ணலாம். ஸோ அதனால கொஞ்சம் லாங் டேர்ம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் எதையுமே நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லாங் டேர்ம் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லாங் டேர்மில் கேமரா பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது, மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூவாக நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அதற்கான வீடியோ 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம சேனலில் போடலாம்.